பாலும் பழமும் கைகளில் ஏந்தே, பரதா பாலும் பழமும் கைகளில் ஏந்தே, பரதா பாலும் பழமும் கைகளில் ஏந்தே. நீ உங்க அப்பனை எந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்? என்ன விளாடுற நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல. உன் மனம் இருக்கான அந்த பிராடு வக்கீலு அவனுக்கு மாசம் மாசம் எங்க அப்ப பீஸ் குடுக்கறான். ஆமா, இதெல்லாம் கேக்க நீ யாரு? நீ ஒரே ஒரு
பக்கம் பார்த்து பேசிடலப்பா. ஏய், அப்படி மட்டும் ஒன்னு நடந்தது உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது. போலாம் மரணம். ஏய் பயவிடு பயவிடு, கொள்ளுற ஒன்னு கொஞ்சம் விட்டா ரொம்ப தூரம் போறிய. அவனா நானு பாத்துக்கிறேன், நீ இங்கே உட்காரு. சரிப்பா, நான் கடை வரைக்கும் போய் டிபன் சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது பத்திரமா உட்காருமா. கொண்டா என்ன, நீ இங்கேயிரு, நான் பழைய கடைக்கு போய் இட்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அவனை பார்த்த பொழந்துரும் பொழந்து போறா. கிருஷ்ணசாமி, கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த ரெண்டு கேஸையும் முடிக்கவே கூடாது. ஒரு சைடு நீ எடுத்துக்க, என் சைடு நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பார்ட்டியும் ஒன்னாவே சேர விட கூடாது. என்ன ரெண்டு பார்ட்டி ஒன்னா சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா, எனக்கு போதும் சம்பந்தி. சாப்பிட நிறுத்துக்கிறோம். உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு எப்படி நடத்துறீங்க, எங்க நடத்துறீங்க? காரல ஐ பெரியவரே, இது முதலரவு இல்ல, அட்டெம்ப்ட் ரேப், அதுக்கு ஒரு கேஸ். மாபெரும் வக்கீல் என்ன அவமானப்படுத்திட்ட, அதுக்கு ஒரு கேஸ். ஜட்ஜ் அதிகப்படுத்திட்ட, அதுக்கு ஒரு கேஸ். முதலரவுன்னு சொல்லி பகல்ல நடத்தி தமிழ் இரத்திய கேவலப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். அடுத்தவன் காருக்குள்ள அதிகப்படுத்திட்டான், அதுக்கு ஒரு கேஸ். இப்படி பல கேஸ்களை புக் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்னையா மிரட்டுற? நாங்க ரெண்டு பேரும் ராசியா போறோங்கிறோம், அப்புறம் எதுக்கு கேஸ்? என்னடா நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க, நினைச்சா வாபஸ் வாங்குவீங்க. அதுக்கு கோர்ட் எதுக்கு, ஜட்ஜ் எதுக்கு, வக்கீல் எதுக்கு? நாங்க என்ன எழுச்ச வாயிடலாம். இந்த கேஸ் நான் நடத்திய தீர்வேன். கொஞ்சம் விட்டு ரொம்ப போறேன். எனக்கு கேஸ் வேணாம், மண்ணை கட்டி வேணாம். இது வரைக்கும் நீங்க போனா அந்த வழிடா. என்னது அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்னண்ணா கரியா, இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவை பூவுன்னு சொல்லலாம்,
புய்ப்பம் சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே புஷ் புய் 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 அவுய் அவுய். டேய் பொதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்கற? இந்த பத்து மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். வேலை பார் என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணாம மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காசு கை நிறைய பார்க்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளியே போய் பாரு, மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. நடந்ததுடா இனிமேல் இல்ல, மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்ட. எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா கடப்பாற அந்த விளங்கா மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பார மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம்.